இளம் பெண்ணாக நான் இருந்த போது எனக்கு தோன்றாத பல உணர்வு, ஆச்சார அனுஷ்டானங்களில் ஒரு பயம், மனைவியின் ஸ்தானத்தை ஏற்றதும் எனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கு காரணம் என் தாயின் அடியை ஒற்றியே நானும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான். நான் மட்டுமல்ல, அநேகமாக எல்லா பெண்களுக்குமே அவர்கள் தாய்தான் வழிகாட்டி. அந்த விதத்தில் நான் என் தாயின் வழியிலிருந்து பிறழாமல் இருக்கவே நினைக்கிறேன். ஒரே நாளில் தங்களின் எண்ணப்படி என்னை மாற்றிக்கொள்வது கடினமான காரியம். இதற்காக தாங்கள் அமுது செய்யாமல் இருக்க வேண்டாம். தயவு செய்து உள்ளே வந்து அமுது செய்யுங்கள். ராமானுஜா, அவள் சிறு பெண், கிரகஸ்தாசிரமத்தில் இப்போதுதான் அடியெடுத்து வைத்திருக்கிறாள். காலம்தான் அவளுக்கு பக்குவத்தை அளிக்கும். நீ உன் எண்ணத்தை இப்போதே அவளிடம் எதிர்பார்ப்பது சாத்தியம் இல்லாதது. அதற்கில்லை அம்மா. தஞ்சா மட்டுமல்ல, நானும் என் கல்யாணம் முடிந்து இந்த அகத்திற்குள் காலெடுத்து வைத்த போது இப்படித்தான் இருந்தேன். உன் அப்பாவின் கனிவான பேச்சும் அன்பான அறிவுரையும் என்னை அவர் வழிக்கு மாற்றியது. அதேபோல் நீயும் உன் அன்பை தஞ்சாவிடம் காட்டு, நிச்சயம் அவளும் மாறிவிடுவாள். சரி, அமுதுண்ணவா. நமஸ்காரம் குரேசா. நமஸ்காரம் சுவாமி. வா குரேசா, வந்து வெகு நேரமாகி விட்டதோ? இல்லை சுவாமி, இப்போதுதான் வந்தேன். சாதாரணமாக இது போன்ற தியான நிலையில் தங்களை அடியேன் கண்டதில்லை. தியானத்தை இடையூறு செய்து விட்டேனா சுவாமி? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை குரேசா. அடியேன் என் ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் உபதேசித்த மகாமந்திரத்தை தான் அடியேன் உச்சரித்துக் கொண்டிருந்தேன். என்னுள் பிரகாசித்துக் கொண்டிருந்த பகவானின் திரு உருவம் சட்டென்று மறைந்துவிட்டது. கண் திறந்து பார்த்தால் உயர்ந்த பாகவதனான நீ என் முன்னிற்கிறாய். பகவானை ஹிருதயத்தில் தரிசிப்பதும் உயர்ந்த பாகவதோ உத்தமனான உன்னை கண்முன்னே தரிசிப்பதும் ஒன்றாயிற்றே. சொல் குரேசா, எப்போது காஞ்சியம்பதிக்கு வந்தாய்? சிறிது நாழிகைக்கு முன்புதான் காஞ்சியம்பதிக்கு வந்தேன். பகவானின் கருணையால் அடியேனால் தொடங்கப்பட்ட தஞ்சம்கொள் மண்டபம் நல்லபடியாக முடிவடைந்து விட்டது. தங்களை அங்கு அழைத்துச் செல்லலாம் என்றுதான் அடியேன் இப்போது இங்கு வந்தேன். தஞ்சம் கொல், அருமையான பெயரை நீ கட்டிய மண்டபத்திற்கு சூட்டியிருக்கிறாய். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெயிலிலும் மழையிலும் தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக அல்லவா அது மாறப்போகிறது? அதேபோல் பகவத் விஷயங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி
பிறப்பு இறப்பு முதுமை வியாதி எனும் கொடிய சம்சார சாகரத்தில் இருந்தும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக தஞ்சம் கொள் மண்டபம் மாற வேண்டும். நிச்சயம் சுவாமி. மிகவும் சந்தோஷம் குரேசா. ஆனால் 2 நாள் முன்பு அம்மண்டபத்தை அடியே நேரே சென்று கண்டு வியந்து போனேன். என்ன, தாங்கள் புதிய மண்டபத்திற்கு சென்று வந்தீர்களா? ஆம் குரேசா. உன் உள்ளம் போல் விசாலமாகவும் உறுதியாகவும் உன் தேகம் போல் பொலிவோடும் காணப்படுகிறது. மொத்தத்தில் அம்மண்டபம் உன் அன்னையின் பூரண ஆசைகளால் நிறைந்திருக்கிறது. தங்கள் வாக்கு தெய்வ வாக்கு, வரதனின் வாக்கு. தங்களின் பாதங்கள் அங்கு ஏற்கனவே எழுந்தருளி விட்டது என்பதை கேட்கும் போது அடியனின் உள்ளம் பூரிக்கின்றது. அவ்விடமும் புனிதமடைந்து விட்டது. குரேசா, கல்மிஷம் இல்லாமல் இதை நான் தான் செய்தேன் என்ற அகங்காரம் கொள்ளாமல் உயரிய எண்ணத்தோடு பரோபகார சிந்தனையோடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் தானாகவே புனிதத்துவம் வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் உன்னுடையது. அதனாலேயே அம்மண்டபம் சொல்லாமல் உன் உருவை பிரதிபலிக்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று ஸ்ரீ ஆண்டாள் தன் பாசுரத்தில் குறிப்பிடுகிறாள். அதாவது உடுக்க உடை, குடிக்க நீர், உண்ண உணவு இவற்றை தானமாகச் செய்பவன் அந்த பகவானாகவே மதிக்கப்படுகிறான். அவன் மனித உருவில் உள்ள ஒரு தெய்வம். இதை தாண்டி ஆபத்து காலத்தில் தங்குவதற்கு இடமாகவே மண்டபத்தையும் அளித்து இந்த சிறு வயதிலும் நீ உயர்ந்து நிற்கிறாய் குரேசா. சுவாமி, தங்களால் அதிகம் பாராட்டும் படிக்கு அடியேன் ஏதும் பெரிதாக செய்துவிடவில்லை. சொல்லப்போனால் தங்களின் பங்களிப்பாலும் தான் இந்த மண்டப பணி துரிதமாக முடிந்துவிட்டது. வேண்டாம் குரேசா, மற்றொரு முறை அடியேனின் பங்களிப்பு அன்பளிப்பு என்றெல்லாம் தப்பித்தவறி கூட சொல்ல வேண்டாம். அனைத்தும் வரதார்ப்பணம். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு குரேசா. கூறுங்கள் சுவாமி. நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் எந்த காரியத்திற்கும் நாம் அழைக்காமலேயே உபத்திரமும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. நீ கவனமாக இருக்க வேண்டும். சுவாமி, அப்படி என்றால் 2-1 நாள் முன்னதாக நடந்த சம்பவம் உபத்திரவமாக மாற வாய்ப்புள்ளதா? நீ என்ன சொல்கிறாய் குரேசா? சென்ற முறை அடியன் இங்கு வந்திருந்த போது யாதவ பிரகாசரை அவரது சீடர்களோடு சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் அந்த மண்டபத்தை கண்டு அவ்விடத்தை தன் பாடசாலை உபயோகத்திற்கு அளிக்கும்படி கேட்டார். அடடா, அப்புறம்? ஆனால் அதற்கு அடியேன் இவ்விடம் எளியோரையும் ஒதுக்கப்பட்டோரையும் மனதில் முன்னிறுத்தி கட்டப்பட்டுள்ளது. எனவே இதை பாடசாலை உபயோகத்திற்கு அளிப்பதென்பது கடினம். வேண்டுமென்றால் தமிழ் பாசுர வகுப்பை தொடங்குங்கள். அதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறட்டும் என்றேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? அப்படி ஒரு அபிப்பிராயம் தன்னிடம் இல்லை என்று கூறினார். அப்படியென்றால் அடியேனுக்கும் வேறு உபயோகத்திற்கு அளிக்கும் அபிப்பிராயம் இல்லை என்று கூறிவிட்டேன். மிகவும் சரியான பதிலேயே அளித்துள்ளாய் குரேசா. இருப்பினும் தாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இச்சம்பவமே உபத்திரவமாக உருவெடுத்து விடுமோ என்று தோன்றுகிறது. அடியேன் கூறிய பதில் சரிதான் என்கிறீர்களா சுவாமி? சந்தேகமே வேண்டாம் குரேசா. யாதவ பிரகாசர் பாடசாலையில் உயரிய வேதாந்த சூத்திரங்களை உபதேசிக்கிறார் என்றாலும் அவற்றை விளக்கும் போது விபரீதமான அர்த்தங்களை எடுத்துரைக்கிறார். தன் சொந்த கருத்துக்களை திணிக்கிறார். ஏன், பகவானின் அனந்த கல்யாண குணங்களையே மறுக்கிறார். உண்மையை உணராதவர்கள் யாதவ பிரகாசரின் பாண்டித்யத்தையும் மேதாவிலாசத்தையும் ரசிக்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். இதனால் அவர் செருக்கு இன்னும் அதிகரிக்கிறது. எனவே மண்டபத்தை நீ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அந்த வரதனே உன் வாக்காய் வெளிப்பட்டிருக்கிறான் என்பது அடியேனின் தீர்மானம். தங்களின் ஆறுதலான வார்த்தைகளால் அடியேனின் மனது சற்று சமாதானம் அடைந்தது. இருப்பினும் அவ்வப்போது இந்த யாதவ பிரகாசரால் ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு வந்த வண்ணமே உள்ளது. இதற்கு முடிவு என்னதான் சுவாமி? குரேசா, எந்த ஒரு இடையூறும் நமக்கு ஒரு படிப்பினையை அளிப்பதற்காகவே ஏற்படுகிறது. அதே வேளையில் அதை தீர்க்கின்ற உபாயமும் பகவானால் நமக்கு அளிக்கப்படுகிறது. ஏன், சற்று புராண கதையை அலசிப்பாரேன். ஹிரண்ய கசிபுவால் பிரகலாதனுக்கு ஏற்பட்ட இடையூறும் துன்பங்களும் எண்ணில் அடங்காதவை. அவற்றிற்கெல்லாம் சிறு பாலகனான பிரகலாதனால் தீர்வு காணப்பட்டது பகவானால் தானே. அதுபோல்
பக்தவத்சலனான பகவான் அந்த யாதவ பிரகாசருக்கும் தகுந்த ஒருவர் மூலம் கூடிய விரைவில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். எனவே நீ கவலை கொள்ளாமல் இரு. நன்றி சுவாமி. தங்களுடன் சற்று நேரம் உரையாடியதில் அடியேனின் மனது மிகவும் இதமானது. அடியேன் உள்ளே சென்று பேரருளாளனை தரிசித்துவிட்டு வந்து விடுகிறேன். வருகிறேன் சுவாமி. யாதவ பிரகாசர், கோவிந்தா, 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 என்ன இது? ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் கூப்பிட்டால் நான் எங்கே செல்வது? கோவிந்தா, முதலில் பெரியம்மா தான். இதோ வருகிறேன் பெரியம்மா. ஏன் அந்த உத்தரியத்தை கொடுத்து விட்டு போ? இந்தாருங்கள். பெரிய பிராட்டி, சொல்லுங்கள் சுவாமி. எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டாயா? எடுத்து வைத்து விட்டேனே. அப்படி என்றால் இது என்ன? திருமண் பெட்டி விட்டு விட்டாய் பார்த்தாயா? இதற்குத்தான் அகத்தில் என்னை போல் பொறுப்பான ஒருவன் இருக்க வேண்டும் என்பது. மூளை முடுக்கெல்லாம் தேடி எப்படி கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டேன் பார்த்தாயா? இந்தா பிடி, ஊருக்கு கொண்டு போவோம். இதை ஊருக்கு கொண்டு போனால் திருட்டு பட்டம் தான் கட்டுவார்கள். திருட்டு பட்டமா? ஏன்? இது உங்களுடையது அல்ல, அத்திம்பேருடையது. ஓ, சோமியாஜிகளுடையதா? அதுதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு சுத்தமாக இருக்கிறதே என்று. எனக்கு தெரியும் நீ அனைத்தையும் சரியாக செய்வாய் என்று. இருந்தாலும் ஒரு உதவி. ஒரு உதவியும் வேண்டாம், சென்று வையுங்கள். எடுத்து வந்து விட்டேன், மீண்டும் கொண்டு போய் வைக்க வேண்டுமா? நிச்சயம் வைக்க வேண்டும், செல்லுங்கள். அதுதானே பார்த்தேன், உன் அகத்திலிருந்து எந்த பொருளை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய்? பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறது. பெரிய பிராட்டி, இந்தா. என்னக்கா இது? புளியோதரை. வழிக்கு தேவைப்படும் இல்லையா? இன்னும் பூமி தேவிக்கும் ராமானுஜனுக்கும் தனித்தனியே பொட்டலம் கட்ட வேண்டும். கோவிந்தனிடம் கட்ட சொல்லி விட்டு வந்திருக்கிறேன். அம்மா, அப்பட, ஊருக்கு போவதற்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பதற்குள் இடுப்பே ஒடிந்து விடும் போல் இருக்கிறது. என்ன பூமா, மாப்பிள்ளை தயாராகி விட்டாரா? எங்கே, நான் போய் கூடவே நிற்க வேண்டும். நான் இல்லாமல் அவருக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. அது சரி, நாளை பிரசவத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பே இங்கு வந்து விடுவாயே, அப்பொழுது என்ன செய்வாராம்? என்னவோ செய்து கொள்ளட்டும். பூமா, புளியோதரை பொட்டலம் கட்டி வைத்திருக்கிறேன், மறக்காமல் வாங்கி கொண்டு போ. சரி அம்மா. பூமி, இதோ இது உனக்கும் மாப்பிள்ளைக்கும், இது அண்ணாவுக்கும் மன்னிக்கும். கோவிந்தா, உள்ளே சென்று உன் அப்பாவை சீக்கிரமாக வர சொல். வளவளவென்று யாருடனாவது பேசிக்கொண்டே இருப்பார். யாரு வளவள? நான் தயாராகத்தான் இருக்கிறேன். என்ன, ஏதோ கமகமம் என்று வாசனை வருகிறது. என்னவென்று கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம் சித்தப்பா. நல்ல ஆளை பார்த்து கேட்டாயே, சந்தையில் காய்கறி வாங்கும் போதே இன்ன இன்னைக்கு இது செய்துவிடு என்று பட்டியலே போட்டு தந்து விடுவார். காய்கறி நறுக்கும் போதே வெண்டைக்காய் குழம்பா, காராமணி குழம்பா என்று வாசனையை வைத்தே சொல்லிவிடுவார். இதையா கண்டுபிடிக்க முடியாது? போதும் போதும், என் வாசனை திறனின் மீது கண் வைக்காதே. இது புளியோதரையின் வாசனை, அதுவும் உன் அக்கா இந்த மாப்பிள்ளைக்காக பிரத்யேகமாக தயார் செய்தது. சரியா? உங்கள் வாசனை திறன் எங்கள் யாருக்காவது வருமா? பெரியம்மா வழிக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வழிக்கா? வாருங்கள் மாப்பிள்ளை. என்ன, ஊருக்கு புறப்பட தயாராகி விட்டீர்கள் போல் இருக்கிறதே. ஆமாம், நீங்களும் தானே ஊருக்கு புறப்பட போகிறீர்கள்? ஆமாம். எங்கே என் மைத்துனர் ராமானுஜரை காணும்? அவரும் அவரது மாமனாரின் அகத்திற்கு புறப்பட தயாராக இருக்கிறார். இப்படி எல்லோரும் ஒன்றாக கிளம்பிவிட்டால் அகமே வெறிச்சோடி போய்விடுமே பூமா. நீதான் 2 நாள் இருந்து விட்டு போயே. இல்லை அம்மா, எங்கள் அகத்தில் மாமனாரும் மாமியாரும் தனியாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். என்னால் முடியாதம்மா.
தஞ்சாவின் முகத்தில்தான் எவ்வளவு பிரசாதம், பிரசாதமா எவ்வளவு பிரகாசம்! மன்னிக்க வேண்டும் அம்மா, வாய் குளறி விட்டது. பிறந்த அகத்திற்கு போவதென்றாலே பெண்களுக்கு தனி கொண்டாட்டம் தான். ராமானுஜா, 2-3 நாட்களுக்கு பாசுர வகுப்பு, ஆத்ம விசாரம், இவை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு மாமியாரின் கைப்பக்குவத்தை ருசி பார்த்து கொண்டு அகமுடியாலை சற்று வெளியே அழைத்து கொண்டு போ. என்ன, பாசுர வகுப்பிற்கும் மயூரவண்ணன் சுவாமி பாடசாலைக்கும் போகாமல் இருக்க போகிறோமே என்று நினைக்கும் போதே சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. அது குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது ராமானுஜா. எப்போது கிரகஸ்தாசிரமத்திற்குள் நுழைந்தாயோ அப்போதே சற்று பௌதீக உலகத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. நம்மை சார்ந்து இருப்பவர்களை, முக்கியமாய் சக தர்மிணியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது ஒரு கணவனின் கடமையும் கூட. சரியப்பா, நிச்சயம் கவனத்தில் கொள்கிறேன். ஆனாலும் கோவிந்தனும் சித்தியோடு மதுரமங்கலத்திற்கு சென்று விடுவதால் தான் சற்று கவலையாக இருக்கிறது. அவன் இங்கே இருந்தாலாவது குறைந்தபட்சம் பாசுர வகுப்பை பற்றியாவது கவலைப்படாமல் இருக்கலாம். நானும் அதைத்தான் அண்ணா சொன்னேன், அம்மாதான் விடமாட்டேன் என்கிறார்கள். போய்விட்டு வரட்டும் ராமானுஜா. பெரிய பிராட்டியும் தன் பிள்ளையை ஓரிரு நாட்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாளா? பூமா, மாப்பிள்ளை, நீங்கள் இருவரும் தயார்தானே? வாருங்கள், போகும் வழியில் உங்கள் இருவரையும் உங்கள் அகத்தில் விட்டுவிட்டு செல்கிறோம். வேண்டாம் ராமானுஜா, நீ எதற்கு போக வேண்டும்? வேண்டாம், நீ புது பெண்டாட்டியோடு மகிழ்ச்சியாக மாமனார் அகத்திற்கு போ. அதை விட்டுவிட்டு பூமி தேவியை கொண்டு விட்டு போகிறானாம். தஞ்சா எப்பொழுது தான் பிறந்த அகத்திற்கு போவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாள். பூமி தேவியை நாங்கள் கொண்டு போய் விட்டுவிட்டு போகிறோம். அது கூட தேவையில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நாங்கள் என்ன ராமானுஜனை போல புதுமண தம்பதிகளா? நாங்கள் போய்கொள்கிறோம். இல்லை மாப்பிள்ளை, இந்த அகத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதும் புதுமண தம்பதிகள்தான். அதுவும் இல்லாமல் பூமி தேவி வேறு நிறை மாசத்தில் இருக்கிறாள். நீங்களே போய்கொள்ளுங்கள் என்று உங்களை அனுப்புவது மரியாதை இல்லை. சரியாக பார்த்தால் நானோ காந்திமதியோதான் உங்களை உங்கள் அகத்தில் கொண்டு போய் விட வேண்டும். ஆமாம், ஆனால் சித்தியும் சித்தப்பாவும் கொண்டு போய் விடுவதில் குற்றம் இல்லை. பெரிய பிராட்டி, நீ அவர்களை கொண்டு போய் விட்டுவிட்டு போ. ராமானுஜா, நீ நேராக உன் மாமனார் அகத்திற்கு செல். சரியம்மா. கோவிந்தா, மூட்டையை எடுத்துக்கொள். இந்தாருங்கள் மண்ணி, இது உங்களுக்கும் அண்ணாவிற்கும். சரி, நாங்கள் புறப்படுகிறோம், சற்று பொறுங்கள். பெரிய பிராட்டி, குங்குமம் எடுத்துக்கொள். எடுத்துக்கொள். நானே வைத்து விடுகிறேன்.